வேத ஆராய்ச்சியை தொடர்ந்து கேட்டு வருகிற அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உண்டாவதாக. கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 2 சாமுவேலின் புத்தகம் 11 அதிகாரத்தை சிந்தித்தோம். ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்பட்ட காலத்திலே தாவீது சாயங்காலத்திலே படுக்கையிலிருந்து எழுந்து உப்பருகையின் மேலே உலாவி கொண்டிருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற பத்சேபாளை கண்டு அவளை தனக்கென்று எடுத்துக்கொண்டான். அது மட்டுமல்ல, தன்னுடைய செயலை அவளுடைய கணவன் மேலே போட எவ்வளவோ முற்பட்டும் முடியாமல் போகவே பத்சேபாளின் கணவனான உரியாவை திட்டமிட்டு கொலை செய்தான் என்று சிந்தித்தோம். இறுதியாக தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது என்று 11 அதிகாரம் நிறைவடைகிறது. இன்று நாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 12 அதிகாரத்தை சிந்திப்போம். தாவீதின் பாவத்தை குறித்து தேவன் செயல்படவில்லை என்று சொல்லுகிறவர்கள் முழு சரித்திரத்தையும் வாசித்தவர்களாக இருப்பதில்லை. நாம் முழுமையாக அந்த சரித்திரத்தை படிக்க வேண்டும். நாத்தான் தாவீதின் பாவத்தை உணர்த்தும் பொழுது தாவீது மனம் திரும்பினார். அவர் மனம் திரும்பினாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பை நாத்தான் கூறினார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்பதை தாவீதும் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய மனிதன் பாவத்திலே விழலாம், ஆனால் அவன் பாவத்திலேயே நிலைத்திருக்க முடியாது. உலகத்தின் மனிதர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அதுதான் வித்தியாசம். ஒரு ஆட்டுக்குட்டி சகதியிலே விழுந்து விடலாம், ஆனால் எவ்வளவு சீக்கிரமாக அங்கேயிருந்து வெளியே எழுந்து ஓட முடியுமோ அது ஓடிவிடும். ஆனால் ஒரு பன்றியானது அங்கேயே படுத்து கடந்து அந்த சூழ்நிலையை அனுபவிக்கிறதாயிருக்கும். ஒரு மண்பாண்டத்தைப் போல மனிதனுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் ஏற்படலாம். ஒரு சிறிய குறைவினாலே அந்த சிறந்த மண்பாண்டம் சிறப்பான பணிக்கென்று வைக்கப்படாமல் குறைந்த விலைக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிலை வரலாம். இன்றைக்கும் ஏற்றுமதி பொருட்கள் விற்பனைக்கு என்று கூறப்பட்டிருக்கும் இடத்திலே போய் பார்த்தால் சிறந்ததாக செய்யப்பட்ட பொருட்களிலே குறைவுகள் காணப்பட்ட பொழுது அது குறைந்த விலைக்கு விற்கப்படுகிறது. இப்பொழுது தாவீதும் அவருடைய பாவத்தினாலே குறைவுபட்டு விட்டார். 11 அதிகாரத்திலே தாவீதின் பாவத்தின் பயங்கரத்தையும் அருவறுப்பையும் நாம் பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தை அதை குறித்து மழுக்கி பேசவில்லை. தாவீதின் வாழ்க்கையை வெள்ளையடிக்கவில்லை. தாவீதின் பாவம் மையைப் போல கருமையாகவே இருக்கிறது. அது ஒரு இரவைப் போல இருளாகவே இருக்கிறது. அது சாத்தானுக்கும் நரகத்திற்கும் ஒத்ததாய் இருக்கிறது. ஆம், தாவீது பாவம் செய்தார். தாவீது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். இப்பொழுது அதை குறித்து தேவன் செயல்பட போகிறார். தேவன் எல்லா காலகட்டங்களிலேயும் மனிதனுடைய பாவத்தை குறித்து செயல்படுகிறவராயிருக்கிறார். மனிதனுடைய பாவத்திற்கான விலைக்கரியத்தை செலுத்துவதற்கு தனது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மறிக்க முடியாத ஒப்பு கொடுத்தார். பாவம் பயங்கரமானது என்றும் அதற்கு பரிகாரம் தனது ஒரே குமாரனின் மரணம் என்றும் தேவனே கூறியிருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு முதுகு காட்டுவீர்கள் என்றால் நீங்கள் அவரை விட்டு தூரமாகவே போய்விடுவீர்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து பாவத்திலே விழுந்து விட்டீர்கள் என்றால் தேவன் அதை குறித்தும் உங்களிடத்திலே செயல்படுவார். 11 அதிகாரத்தின் இறுதியிலே பார்க்கும் பொழுது தாவீது தான் செய்த பாவம் யாருக்கும் தெரியாது என்பது போல அரியணையிலே அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவருடைய எண்ணம் தவறு. அந்த பயங்கரமான பாவத்தை தான் செய்ததை குறித்து மனம் வருந்த போகிறார். 2 சாமுவேல் 12 அதிகாரம் 1 வசனத்திலே அந்நாட்களிலே இருந்த தைரியமான ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. தாவீது தனது செங்கோலை உயர்த்தி ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாத்தான் உடனடியாக கொலை செய்யப்பட்டு விட முடியும். என்றாலும் இந்த சூழ்நிலை கூட நாத்தானை நெருக்கவில்லை. 2 சாமுவேல் 12 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். நாத்தான் தாவீதுக்கு ஒரு கதை கூறப்போகிறான். இந்த கதையை கேட்கும் பொழுது தாவீது தன்னையே ஒரு கண்ணாடியிலே பார்ப்பது போல உணரப்போகிறார். நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோமோ அதை நமக்கு காட்டுவதுதான் கர்த்தருடைய வேதம். தன்னைத்தானே கண்டுகொள்ளும்படியாக நாத்தான் தாவீதுக்கு முன்னதாக ஒரு கண்ணாடியை வைக்கப் போகிறார். நாத்தான் தாவீதை சந்திக்க வரும்பொழுது ஒருவேளை தேசத்தின் காரியம் தேவையுள்ள ஒரு சூழ்நிலையிலே இருந்திருக்கலாம். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஏதாவது வார்த்தை உண்டா என்று தாவீது உற்சாகமாக நாத்தானை வரவேற்றிருக்கலாம். கர்த்தரிடத்திலிருந்து தாவீதுக்கு வார்த்தை உண்டு. ஒரு பட்டணத்திலிருந்த 2 மனிதர்களை குறித்த ஒரு கதையை நாத்தான் கூறுகிறார்.
ஒருவன் செல்வந்தனாயிருந்தான், மற்றவன் தரித்திரன். வசனங்கள் 2-3 பாருங்கள். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. ஒரு ஐஸ்வர்யவானை குறித்தும் ஒரு தரித்திரனை குறித்ததுமான இந்த கதையை ஒரு பொதுவான கதையைப் போல இருக்கும் என்று தாவீது கவனமாய் கவனிக்கிறார். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. தரித்திரனுக்கு தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு ஆட்டுக்குட்டியையும் அவன் மிகவும் அதிகமாக நேசித்தான். குடும்பத்தில் உள்ளவர்களும் அதை அதிகமாய் நேசித்தார்கள். எல்லாரும் அதற்கு உணவு கொடுத்து நன்றாக கொழு கொழுவென்று அதை வளர்த்திருப்பார்கள். அது ஒன்றுதான் அந்த தரித்திரனுக்கு இருந்தது. எவ்வளவு பெரிய வேறுபாடு பார்த்தீர்களா? எப்பொழுதுமே தரித்திரர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் ஒரு போட்டியும் பொறாமையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கும் பிரச்சனைகள் ஜாதி வித்தியாசத்தினாலே அல்ல, பொதுவாகவே செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்குமே பிரச்சனைகள் இருந்து வருகிறது. 2 சாமுவேல் 12:4 வசனம். அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தருத்தரனுடைய ஆட்டு குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். நாத்தான் சொல்லும் கதை சாதாரணமாக எல்லாரும் அறிந்த ஒரு கதையைப் போல இருக்கிறது. ஏழைக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி மட்டும் இருக்கிறது, பணக்காரனுக்கோ எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் அவன் தன்னுடையதிலிருந்து செலவழிக்க விருப்பமில்லாதவனாய் இருக்கிறான். இன்றைக்கு பலர் ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லலாம். ஆனால் இது பூரணமாக செய்யப்படவில்லை, அது செய்யப்படாது. ஏழை எளிய மக்களுக்காக எத்தனையோ திட்டங்கள் வகுக்கப்பட்டாலும் மிக குறைந்த சதவீதமே தேவை உள்ளவர்களுடைய கரங்களிலே போய் கிடைக்கிறது என்று அநேக கணக்கெடுப்புகள் கூறுகிறது. ஐஸ்வர்யவான்கள் கொடுக்க வேண்டிய அளவு வரிப்பணங்களை கொடுக்கிறதில்லை, ஆனால் ஏழை எளிய மக்கள் என்றைக்கும் கஷ்டங்களிலேயே இருக்கிறார்கள். 2 சாமுவேல் 12:5 வசனம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் மூண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். தன்னுடைய ராஜ்யத்திலே நடைபெறுகிற ஒரு அநியாயத்தை குறித்த காரியத்தை தான் நாத்தான் தன்னிடத்திலே கூறுகிறான் என்றும் அதற்கு தாவீது தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட தாவீது பேச துவங்குகிறார். எது தவறு எது சரி என்பதை குறித்த அறிவு தாவீதுக்கு இருக்கிறது. நீதி நியாயத்தை குறித்த உணர்வு தாவீதுக்கு உண்டு. தாவீதுக்கு இப்பொழுது மிகுந்த கோபம் உண்டாகிறது. ஒருவேளை உட்கார்ந்திருந்த தாவீது எழுந்து நின்று யார் அந்த மனிதன் என்று உரத்த குரலிலே கேட்டிருக்க வேண்டும். அவனை கைது செய்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்க வேண்டும். அருமையானவர்களே, எப்பொழுதுமே மற்றவருடைய வாழ்க்கையிலே உள்ள பாவத்தை மிக எளிதிலே நாம் கண்டுகொள்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள பாவத்தை பல சமயங்களிலே நாம் காண முடியாதவர்களாயிருக்கிறோம். அதுதான் அன்று தாவீதின் பிரச்சனையும். 2 சாமுவேல் 12:6 வசனம். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். இப்பொழுது ஒரு போதகரை போல தாவீது பேசுகிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பது எளிதான காரியம். அவர்களுடைய குறைகளை குறித்து அவருடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வது எளிது. பல வேளைகளிலே நாம் மனோதத்துவ வைத்தியர்களைப் போல பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்கு நமக்குள்ள கொஞ்ச அறிவை கொண்டு ஆலோசனை கொடுக்க துவங்குகிறோம். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று தாவீது கூறுகிறார். 2 சாமுவேல் 12:7-8 வசனங்கள். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். உண்மையாகவே இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு நாத்தானுக்கு தைரியம் தேவையானதாக இருந்திருக்கும். வேத புத்தகத்திலேயே மிகவும் தைரியமான ஒரு மனிதன் என்று நாத்தானை நாம் சொல்லலாம். புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானகனைப் போல
இங்கே நாத்தான் தைரியமாக அரசனின் பாவத்தை சுட்டி காட்டுகிறார். கவனித்தீர்களா? நாத்தான் தாவீதை பார்த்து நீயே அந்த மனுஷன் என்று கூறுகிறார். இப்பொழுது தாவீது என்ன செய்ய போகிறார்? வழக்கத்திற்கு மாறான ஒரு காரியத்தை இப்பொழுது தாவீது செய்ய போகிறார். தாவீதினுடைய இடத்திலே மற்றொரு அரசனோ அரசியோ இருந்திருப்பார்கள் என்றால் நாத்தானுடைய வாழ்க்கையின் இறுதி நாளாய் அந்த நாள் மாறியிருக்கும். ஆனால் தாவீது வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்ய போகிறார். தாவீதின் உன்னதமான குணநலன் இங்கேயும் வெளிப்பட போகிறது. தாவீது தனது இருதயத்திலே விரும்புகிற எதையுமே கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆனால் கர்த்தர் மனமோந்து கொடுக்க முடியாத ஒன்றை தாவீது வாஞ்சித்து விட்டார். இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடான காரியங்களை இந்த நாளின் ஒழுக்க நெறி, இது பாவமில்லை என்று சொல்லலாம். ஆனால் தேவாதி தேவன் இன்றைக்கும் பாவத்தை பாவம் என்றே சொல்லுகிறார். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் இருந்தவர் இந்த பாவத்தின் விளைவை அனுபவிக்காமல் இருக்க முடியாது. 2 சாமுவேல் 12:9 கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொண்டு போட்டாய். நாத்தான் எதையுமே சுற்றி வளைத்து பேசவில்லை. மிக தெளிவாக உள்ளதை உள்ளபடி கர்த்தர் கூறியபடி பேசினார். அந்த நேரத்திலே அந்த அறையில் இருந்த அத்தனை பேருக்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியாகவே இருந்திருக்கும். நடந்த காரியங்களை அறியாத பலர் அந்த அறையில் இருந்திருக்கலாம். நீ செய்யாதிருப்பாயாக என்று தேவனாய கர்த்தர் கூறிய காரியத்தை தாவீது செய்ததை நாத்தான் தெளிவாக சொல்லிவிடுகிறார். இதிலிருந்து தாவீது தப்பிக்கொள்ள முடியுமா? இல்லை பெரியமானவர்களே. 2 சாமுவேல் 12:10 இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அருமையான சகோதரனை சகோதரியே, ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்ய முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கான விடை, ஆம், பாவம் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் பாவம் செய்யும் பொழுது நீங்கள் தேவனை துக்கப்படுத்துகிறீர்கள். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறீர்கள். உரியாவின் மனைவியை தாவீது எடுத்துக்கொண்ட பொழுதும் கர்த்தர் அதைத்தான் சொன்னார். தாவீது செய்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. 11 2 சாமுவேல் 12:11 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடே சயனிப்பான். தாவீதின் குடும்பத்திலிருந்தே தாவீதுக்கு விரோதமான காரியங்கள் எழும்ப போகிறது. இந்த சம்பவத்தை தாவீதின் பிள்ளைகள் கேள்விப்பட போகிறார்கள். இது உண்மையாகவே தாவீதின் உள்ளம் உடையும் ஒரு காரியம்தான். தேவன் தாவீதின் மேலே கொண்டு வருகிற இந்த நியாய தீர்ப்பை குறித்து தாவீது அழுது புலம்பவில்லை. ஏனென்றால் தேவனே தனது முதுகிலே பெரம்பை வைக்கிறார் என்பதை தாவீது அறிந்திருந்தார். இப்பொழுது தாவீது வாஞ்சித்ததெல்லாம் சங்கீதம் 42:1 சொல்லியிருக்கிறார் அல்லவா? அதுதான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. 12:13 நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். தாவீது செய்த இந்த பாவத்திற்காக தாவீது கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் தாவீதின் உயிரை தப்புவித்தார். ஆனாலும் தாவீதின் குழந்தை மரித்தது. தாவீது செய்த பாவத்திற்காக தாவீதை எந்த தண்டனையும் இல்லாமல் தேவன் தப்ப விட போவதில்லை. 2 சாமுவேல் 12:14 ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். தாவீது செய்த பாவத்தினாலே இன்றைக்கும் தேவனுக்கு எதிரானவர்கள் தேவனுடைய நாமத்தை தூஷிப்பதற்கு இது காரணமாயிருக்கிறது. இப்பொழுதும் கர்த்தரை பகைக்கிறவர்கள் சொல்லும் காரியம் என்ன? இவ்வளவு பெரிய பாவத்தை செய்தவனையா தேவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கூறினார் என்று கேட்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே,
இரண்டு சாமுவேல் 12:14 மிக தெளிவாக நம்முடைய மனதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க காரணமாயிருந்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைக்கும் திருச்சபைக்குள்ளேயும் வெளியே இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தூஷிப்பதற்கு ஏற்ற காரியங்களை செய்கிறவர்களுக்கு தேவன் தண்டனையை கொடுக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒருவேளை அவர்களுடைய பிள்ளையை ஆண்டவர் கொல்லாவிட்டாலும் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு காரணமாயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தண்டனை உண்டு. 2 Samuel 12:15-17 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். தாவீது கர்த்தருடைய பாதத்திலே போய் குழந்தை மரித்து போய்விடக்கூடாது என்பதற்காக ஜெபிக்கிறார். ஆனால் இறுதியாக குழந்தை மரித்து போனது என்ற செய்தியை தாவீதுக்கு கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், 2 Samuel 12:19-20. தாவீது தன் ஊழியக்காரர் இரகசியமாய் பேசிக்கொள்ளுகிறதைக் கண்டு பிள்ளை செத்துப்போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி பிள்ளை செத்துப்போயிட்டோ என்று கேட்டான். செத்துப்போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். தாவீதின் சேவகருக்கு இது ஆச்சரியமானதாயிருக்கிறது. குழந்தை உயிரோடு இருக்கும் பொழுது தாவீது ரெட்டோடுத்தி சாம்பலிலே கடந்தார். இப்பொழுது குழந்தை மரித்த பிறகு துக்கத்தில் இருக்க வேண்டிய அவர் எழுந்து குளித்து உடை உடுத்தி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து கர்த்தரை பணிந்து கொள்கிறார் என்பதை பார்க்கிறார்கள். இதற்கான விளக்கத்தை அவனுடைய வேலைக்காரர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பாருங்கள், 2 Samuel 12:22-23. அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வரப்பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்துக்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். அந்த குழந்தை மரித்து போனாலும் அது மீட்கப்பட்டது என்ற நம்பிக்கை தாவீதுக்கு இருக்கிறது. எனவேதான் இனி நான் அதை திரும்ப வரப்பண்ணக்கூடுமோ, நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வராது என்று கூறுகிறார். பச்சளம் குழந்தைகள் மரிக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரிடத்திற்கு செல்கிறார்கள். மத்தேயு 18:10 நான் வாசிப்பதென்ன? இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஆவிகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு சிறிய குழந்தை மரிக்கும் பொழுது அது உடனடியாக கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்கிறது. இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் சத்தியம். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, பொறுப்பெடுக்கும் வயதிற்கு முன்னதாக சிறிய பிள்ளைகள் மரிக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய பாதத்திலே இருக்கிறார்கள். எனவே அவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்நிய கண்களல்ல, உங்களுடைய கண்களே ஒரு நாள் அந்த பிள்ளைகளை காணும். 2 Samuel 12:24-25 பார்க்கும் பொழுது தாவீது தன்னுடைய மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொன்ன பிறகு மீண்டுமாக அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதற்கு சாலமோன் என்று பெயரிடுகிறான். ஆனால் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை கர்த்தர் அனுப்பும் பொழுது அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். எதிதியா என்றால் கர்த்தரால் நேசிக்கப்படுகிறவன் என்று பொருள். 2 Samuel 12:26-29 பார்க்கும் பொழுது மீண்டுமாக தாவீது யுத்தத்திற்கு செல்கிறார். இப்பொழுது தாவீதின் ராஜ்யம் விரிவடைகிறது. அந்நாட்களில் உள்ள சிறந்த அரசராகிறார். தாவீதின் வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படித்து முடிக்கும் முன்னதாக ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, தாவீதுக்கு விழுந்த அடிகள் போதாதா? இனி நீர் அவரை அடிக்க வேண்டாம் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் போல இருக்கிறது. ஆனால் தாவீது அவ்வாறு ஜெபிக்கவில்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கடந்து சென்று, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும்,
உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்றுதான் ஜெபிக்கிறார். தேவனோடு கூட மீண்டும் ஒரு நல்ல உறவு உள்ளவராய் வாழவே தாவீது வாஞ்சிக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான ஒரு காரியத்தை செய்து இன்றைக்கு துக்கத்தோடு இருக்கிறீர்களா? நீங்கள் செய்த பாவத்தை பாவம் என்று ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி விட்டார். கர்த்தருடைய பிள்ளையாக நீங்கள் இருப்பதனாலே அதற்குண்டான தண்டனை நிச்சயமாய் உங்களுக்கு உண்டு. அதை நீங்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். என்றாலும் ஆண்டவரோடு உள்ள உறவிலிருந்து நீங்கள் பிரிக்கப்பட்டு விடாதபடி தாவீதைப் போல தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று ஜெபியுங்கள். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று கெஞ்சுங்கள். இழந்து போன இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி உங்களை தாங்கும்படியாக நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கும் பதில் கொடுப்பார். தேவன் இவைகளை மீண்டுமாக தாவீதுக்கு கொடுத்தது போல உங்களுக்கும் கொடுக்க வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பதாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன், நீர் பேசும்பொழுது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று அறிக்கையிட்டு தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று உள்ளான இருதயத்தோடு ஜெபிக்க அவர் எதிர்பார்க்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது உண்மையாகவே அவர் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்குகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே இந்த நேரத்திலேயே நம்முடைய பாவங்களை கண்ணாடியைப் போல நமக்கு காண்பிப்பார் என்றால் நம்மை தாழ்த்தி அவர் முன் மண்டியிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பையும் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் மீண்டும் பெற்றுக்கொள்வோமா? அவரோடு உள்ள உறவு அறுந்து போகாதபடி அதை புதுப்பித்துக் கொள்வோமா? ஒருவேளை பல மாதங்களுக்கு நீங்கள் முன் செய்த அந்த பாவத்தினாலே எனக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு அறுந்து விட்டது என்று சொல்லி அவரோடு ஐக்கியப்படாமல் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை புரிந்து அவருடைய பாதத்திலே உங்களை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து மீண்டுமாக அவரோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் உள்ளும் புறமும் தெளிவாய் அறிந்திருக்கிறவரே, இந்த நேரத்திலேயும் யார் யார் தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் உணர்த்துகிற பாவங்களை குறித்து உண்மையாகவே துக்கப்பட்டு வேதனைப்பட்டு உமக்கு விரோதமாக தவறு செய்துவிட்டோமே என்ற உணர்வோடு பாவ அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாவத்தை மன்னித்து மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து உம்முடைய சந்தோஷத்தை திரும்ப கொடுத்துடலும். தொடர்ந்து அவர்களுக்கும் உமக்கும் ஒரு நெருங்கிய உறவு எப்பொழுதும் காணப்படத்தக்கதாக நீரே அவர்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் பலனை தாரும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையினாலே அவர்களை பலப்படுத்தும். இழந்து போன ஊழியங்களையும் இழந்து போன உறவுகளையும் இழந்து போன ஆசீர்வாதங்களையும் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் எந்த நோக்கத்தோடு இன்னமும் எங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக மீண்டும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.